difference between atoms and molecules atoms are different from the molecules already know that what is the atom a smallest particle of the element and molecules are uh, more than one atom fused together which uh, which gives the molecules okay what are the difference between the uh, atoms and molecules an atom is the smallest particle of an element ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிகல் ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலமெண்ட் ஓகே அ மாலிகூல் இஸ் இந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அண்ட் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் ஓகேவா ஒரு ஸ்மாலஸ்ட்டு பா எலமெண்ட்டோட ஒரு சின்ன பகுதியாக இருக்கலாம் இல்லை ஒரு காம்பவுண்டோட சின்ன ப காம்பவுண்ட்னால் உங்களுக்கு தெரியும் நேத்தே கூட சொன்னோம் இல்லையா காம்பவுண்டை நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா வாட்டர் ஹெச் டுஓ சிஹெச் ஃபோர் நீத்தேன் குளுக்கோஸ் சுக்ரோஸ் அண்ட் தென் சல்ஃப்யூரிக் ஆசிட் hydrochloric acid, திஸ் are த காம்பவுண்டு ஓகே செகண்ட் பாயிண்ட் ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸெப்ட் இன் எக்ஸப்ட் இன் நோபல் கேஸ் ஸோ தனித்த நிலையில் இருக்காது ஆட்டம் யாரு கூட இப்போ ஒரு ஒரு ஆட்டம் அப்படின்னு தனியாக இருக்காது ஐசோலேட்டடாக இருக்காது அது இன்னொரு ஆட்டத்தோட ஃப்யூஸ் தான் இருக்கும் ஸோ அந்த ஃபியூஸ் ஆகிறது வந்து ஹோமோ சேம் டைப் ஆஃப் ஆட்டமாக இருக்கலாம் இப்போ நசனில் நேரத்தை ஹெச் ஹெச் வந்து ஹெச்சோட ஃபியூஸ் h ஹெச் ஹெச்ஓட ஃபியூஸ் இருக்கலாம் இல்லைனாக்கா ஹெச் டூ ஓ ஸோ இந்த மாதிரி ஃபியூஸாக இருக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் தனித்த நிலையில் இருக்காது எக்ஸெப்ட் நோபல் கேஸ் ஆனால் நோபல் கேஸ் எப்படி தான் இருக்கும் எப்பவுமேனா தனித்த நிலையில் தான் இருக்கும் தான் இருக்கும் ஸோ வாட் ஆர் த நோபுல் கேஸ் எஸ்டர்டே சொன்னோம் இல்லையா நோபல் கேஸ் எது இது பார்த்துக்கோங்க ஹீலியம் ஹெச்இ ஹீலியம் நியான் நியான் ஆர்கான் கேஆர் கிரிப்டான் எக்ஸி ஜெனான் ஆர் என் ரேடான் ஓகே ஸோ திஸ் ஆர் த இனர்ட் கேஸ் ஆர் நோபுள் கேஸ் இனர்ட் கேஸ் ஆர் நோபுள் கேஸ் தமிழில் மந்த வாய்க்கொள்னு சொன்னோம் ஸோ இந்த இனர்ட் கேசஸ் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்னாக்கா ஐசோலேட்டட்தான் இருக்கும் ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்கும் தனித்தனையில் தான் இருக்கும் ஓகேவா ஹீலியம்னியான் ஆர்கானிக் கிரிப்டான் ஜெனாண்ட் ரேடான் ஸோ இதான் என்ன சொல்கிறோம் இனர்ட் கேசஸ்

ஸோ அப் எது மொ எது அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது மற்றதோடு அப்படின்னாக்கா நோபல் கேஸ் ஸோ அதனால தான் எக்ஸப்ட் சம் ஆஃப் அதுவும் சம் ஒரு சில நோபல் கேஸ் தான் ரியாக்ட் ஆகாது மேக்ஸிமம் மற்ற நோபல் கேஸ்லாம் என்ன ஆகுனா ரியாக்ட் ஆகுமா எக்ஸெப்ட் நோபிள் கேஸ் அதர் ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் மாலிகூல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் ஓகேவா ஆட்டம்ஸ் டஸ் நாட் ஹாவ் அ கெமிக்கல் பாண்ட் ஆட்டம்னால் ஒன்று தானே இருக்கும் சிங்கிள் ஒன் ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் ஸோ அப்போ சிங்கிள் ஒன் தனி இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அது இன்னொன்னோட பாண்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பாண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னா கம்பேரிசன் அப்படின்னா நீடு ஒன் மோர் நோ ஸோ ஆட்டம் டஸ் நாட் ஹேவ் எ கெமிக்கல் பாண்டு ஏன்னா சிங்கிள் ஒன்னாக இருக்கிறதுனால நோ நீடு பாண்டு ஓகே பட் ஆட்டம் இன் அ மாலிகூல் ஆர் ஹெல்த் பை கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆனால் மாலிக்யூலாக இருக்கும்போது கண்டிப்பாக கெமிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் சி ஓ டூன்னு வச்சுக்கோங்களேன் சி பாண்ட் ஓ இந்த பக்கம் ஒரு ஓ

ஸோ ரிலேட்டிவ் ஸ்கேல் ஸோ இதை விட அது சின்னது அதை விட இது பெருசு ஒன் பை டுவெல்த் ஆஃப் த கார்பன் டுவெலை விட இத்தனை பங்கு பெருசு இத்தனை பங்கு சின்னது அந்த மாதிரி கம்பேரிசனில் படித்தோம் சின்ஸ் ஆட்டம்ஸ் ஹாவ் சச் அ ஸ்மால் மாசஸ் நோ யூசபிள் ஸ்கேல் கேன் பி டிவைஸ்டு டு வே தெம் இன் கேலிபிரேட்டட் யூனிட்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குது ஆட்டம் இஸ் அ வெரி மைனியூட் பார்ட்டிக்கல் அதை வந்து அந்த மைனூட் பார்ட்டிக்கலை வச்சு பெரிய பெரிய பிக்கர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதை வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது இப்போ ஒரு நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிற பெரிய பிக்கர் சைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை நம்மளால் ஒரு சின்ன ஒரு ஆட்டமோட வெயிட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா கேல்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா யூனிட்ஸ் ஆஃப் த அட்டாமிக் மாஷன் இன் எனி ரியல் சுச்சுவேஷன் வி டீல் வித் மேக்ராஸ்கோபிக் சாம்பிள்ஸ் கண்டெய்னிங் ஏ நார்மஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்போது நிறைய ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு மெட்டீரியலை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா வேறு மெஷர்மெண்ட்டில் இந்த சின்ன மெஷர்மெண்ட் வச்சு அளக்க முடியாது ஸோ அதனால் வேறு வேறு முறைகளை நம்ம வந்து பழக்கத்தில் வச்சுருக்கிறோம் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா தஃபோர் இஸ் கன்வீனியன்ட் டு ஹாவ் அ ஸ்பெஷல் யூனிட் டு டிஸ்கிரைப் அ வெரி லார்ஜ் நம்பர் நிறைய நம்பர் சேர்ந்துச்சு அப்படின்னாலே என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நிறைய விஷயம் பார்ப்போம் இல்லை அங்கே அழகு யூனிட் வந்து யூஸ் ஆகாது ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம்னா பேர் நம்ம ரெண்டு ஐட்டம் அப்படின்னா ரெண்டு பேருங்கிறது சின்ன சைஸாக இருக்கலாம் பெரிய சைஸாக இருக்கலாம் ஏதோ ரெண்டு பேர் அப்படின்னு சொல்கிறோம் பெரிய ரெண்டு ரெண்டு பாறையாக இருக்கலாம் பேர் பெரிய ரெண்டு மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கலாம் ரெண்டு பெரிய அயர்ன் பவுலாக இருக்கலாம் ரெண்டு வந்து நல்ல அது என்னன்னு சொல்லணும்னா பேர் டசன் டசன்னா நமக்கு தெரியும் டுவெல் அது நாட் ஓன்லி நான் பனானா பென்சிலாக இருக்கலாம் ஸ்கெட்சாக இருக்கலாம் வேறு என்னவாக வேணால் இருக்கலாம் ஓகேவா டுவெல் நம்பர்ஸ் இருந்ததுனாலே அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஃபெமிலியர் யூனிட்ஸ் கெமிஸ்ட் மெஷ்யூர் ஆட்டம் அண்ட் மாலிகுல் இன் மோல்ஸ் ஸோ யூ கேன் நவ் அண்டர்ஸ்டாண்ட் த மோல் டினோர்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல்ஸ் இப்போ ஒரே ஒரு ஆட்டம் அப்படின்னா ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் ஸோ ஒரு ஒரு அயர்ன் பால் இருக்குது இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏதோ ஒரு சால்ட் இருக்குது ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதை தான் என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மாலிக் மோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே கொண்டுட்டு வராங்க ஓகேவா ஸோ இந்த சிஸ்டம் மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கண்டைன்ஸ் அஸ் மினி எலிமெண்டரி என்டிட்டீஸ் ஸோ வாட் ஆர் த எலிமெண்டரி என்டிட்டீஸ் ஆர் தேர் ஸோ ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து எதனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் எதனால் உருவாயிருக்கும் அப்படின்னா ஸோ எதனால் உருவாகிருக்கலாம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் மாலிக் ஆட்டம்ஸ் மோ ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கால்குலேட் பண்ணலாம் அதில் இருக்க நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை கேல்குலேட் பண்ணலாம் மற்றபடி அதர் பார்ட்டிக்கல்ஸை தேர் ஆர் ஆட்டம்ஸ் இன் எக்ஸாக்ட்லி டுவெல் கிராம் நல்லா கவனிங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் மாசு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்லாம் பார்ப்போம் ஒன் பை டுவெல்த் ஆஃப் த கார்பன் டுவெல்ன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டம்ஸ் எக்ஸாக்ட்லி டுவெல் கிராம் அப்படி இல்லைனா கிலோ கிராமில் சொல்லும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ கிலோகிராம் ஏஎம்எஸ் கிலோகிராம் கிலோகிராமில் நம்ம சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிலோகிராமில் சொல்லணும் ஏன்னா வி ஆர் யூஸிங் இந்த எஸ்ஐ சிஸ்டம் இப்போ எஸ்ஐ சிஸ்டமில் வந்து நம்ம கிலோகிராம் தான் சொல்லுவோம் மாஸோட வெயிட்டை லென்த்தோட வெயிட்டை லென்த்தை வந்து மீட்டரில் சொல்லுவோம் வெயிட் வந்து எதில் தான் சொல்லணும் கிலோகிராமில் தான் சொல்லுவோம் ஸோ கிராம் அப்படிங்கிறது ஓகே தான் ஸோ அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா கிலோகிராம் கிலோ கிராமை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை தௌசண்ட் பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லை டிவைடட் பை தௌசண்ட் பண்ணிணா கிலோகிராம மாறிடும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ கிராம் ஆஃப் த கார்பன் டுவெல் ஐசோடோப் ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் டுவெல் கிராம் ஆஃப் கார்பனுக்கு சமமான எடை உள்ள நம்பர்ஸ் ஆஃப் சப்ஸ்டன் இப்போ சால்ட்டு சொன்னேன் இல்லையா இப்போ டுவெல் கிராம் கார்பன் டுவெல் கிராம் கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிறோம் அந்த டுவெல் கிராம் கார்பன் டுவெல் ஐசோடோப்புக்கு சமமான நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எந்த மெட்டீரியலில் இருக்கும் ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மோல் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா டுவெல் கிராம் அப்போ ஸ்டாண்டர்ட் வெயிட் வச்சு தானே இன்னொன்று நம்ம அளக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் மெ மெஷர்மெண்ட் எதுனா டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் அப்போ டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் வெயிட்டுக்கு சமமான நிறையுள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சால்ட் எடுத்துக்கிறோன்னா டுவெல் கிராம் ஆஃப் கார்பனுக்கு சமமான சால்ட் வந்து சும்மா கம்மியாக இருக்கலாம் ஸோ இதே வேற ஏதாவது மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் ஒரு நான் வந்து சா குளுக்கோஸ் எடுத்துக்கிறேன் சால்ட்டுக்கு பதிலாக குளுக்கோஸ் எடுத்துக்கிறேன் அப்போ இதில் இருக்க நம்பர் ஆஃப் ஃபேட் அப்போ டுவெல் கிராம் டுவெல் கிராம் ஆஃப் கார்பனுக்கு ஈக்குவலாக இருக்கிற குளுக்கோஸ் அட்டாமிக் நான் கொஞ்சம் லிட்டில் வேரியேஷன் இருக்கலாம் அப்போ டுவெல் கிராமுக்கு சமமாக டுவெல் கிராம் ஆஃப் கார்பனுக்கு சமமாக இருக்கிற அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் டால் இஸ் டெட்டர்மைண்ட் எக்ஸ்பிரிமெண்டலி இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணவங்க யார் அப்படின்னா டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் ஐசோடோப்பு அதில் அதுக்கு இணையான இனோ அது ஸ்டாண்டர்ட் வெயிட் அது ஸ்டாண்டர்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது தான் என்ன சொல்கிறோன்னா ஒன் மோல் நம்ம எதை எடுத்துக்கலாம் எந்த மெட்டீரியல் எந்த சப்ஸ்டன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் இப்போ கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம் இல்லை கால்சியம் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா சால்ட் எடுத்துக்கலாம் சுகர் எடுத்துக்கலாம் சுக்ரோஸ் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வாட்டரை கூட எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்கிட்டாலும் அது டுவெல் கிராம் ஆஃப் கார்பனுக்கு ஈக்குவல் அண்ட் வெயிட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒன் மோல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒன் மோலுங்கிறது அங்கே யார் இருப்பா அப்படின்னாக்கா அங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் இருக்கும் அதுதான் ஒன் மோலுங்கிறது இத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் ஸோ இதை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணவர் யார் கண்டுபிடிச்சவர் யார்னா அவகாட்ரோ ஸோ அதனால் அவரோட பேர்லேயே சொல்கிறாங்க அவகாட்ரோ நம்பர் அவகாட்ரோ நம்பர் என் ஏ அப்படின்றாங்க ஏ ஃபார் அவகாட்ரோ அ நம்பர் நேம்டு ஆஃப்டர் அன் இட்டாலியன் சயின்டிஸ்ட் அமீடோ அவகாட்ரோ இஸ் ஃபுல் நேம் த சயின்டிஸ்ட் ஃபுல் நேம் இஸ் அமீடோ அவகாட்ரோ ஹூ ப்ரப்போஸ்ட் இட் அ சிக்னிஃபிகன்ஸ் இட்ஸ் அ வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட் திஸ் வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அவகாட்ரோ நம்பர் அவகாட் சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ இன்ட்டு டென் போட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கண்டைன்ஸ் ஒன் மோல் அப்படின்னா என்ன சொன்னோம் டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் அது டுவெல் கிராம் ஆஃப் கார்பனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம் அப்போ டுவெல் கிராம்க்கு ஈக்குவலாக இருக்கிற எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா சுகரு சால்ட்டு அப்படின்னு எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அதில் உள்ள மோல் அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ஆட்டமோ இல்லை நம்பர் ஆஃப் மாலிக்யூலோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் பட் டுவெண்ட்டி த்ரீன்னு இருக்கும் இப்போ ஆட்டம்னா சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் பர்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆட்டம் ஒருவேளை நம்ம மாலிகுல் இருந்ததுன்னா சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ இன்ட்டு டென் ஃபோர் டொண்ட்டி த்ரீ மலிகூல்ஸ் இல்லை பார்ட்டிக்கலாக இருந்ததுனா சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் பாய் டொண்ட்டி த்ரீ பார்ட்டிக்கல்ஸ் அதுதான் என்ன சொல்கிறாங்க இத்தனை நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அதுதான் என்ன அப்படின்னு கேட்டாக்க அவள் கேட்டுற நம்பர் ஸோ இங்கே பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ என்டிட்டீஸ் என்டிட்டீஸ் இஸ் நத்திங் பட் வாட் ஆர் தட் ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் தட்ஸ் ஆல் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் மோல் ஆஃப் ஆக்சிஜன் இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் ஃபைவ் மோல் 5 ஓகே போட்டாச்சு 1 மோல் இஸ் நத்திங் பட் இங்க என்ன சொல்லிருக்கார்? அவகாட்ரோ 6.023 பாயிண்ட் 10 power த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீனு சொல்லியிருக்கார் ஃபைவ் மோல் இப்போ ஆக்சிஜன் அப்படின்னால என்ன அர்த்தம் ஓ டூ ஆக்சிஜனா ஓ டூ அப்போ ஓட்டுங்கிறது என்னது மாலிக்யூல் ஓகேவா ஓட்டுங்கிறதுனால் மாலிக்யூல் ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் மீன்ஸ் கியா ஓ டூ ஓகே ஃபைவ் இன்டூ ஒன் மோல்ஸ் இஸ் நத்திங் பட் ஒன் மோல் இஸ் நத்திங் பட் ஓகே ஃபைவ் ஃபைவ்

அப்போ ஃபைவ் இன்ட்டு இதை சிம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்குதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல் எதில் இருக்குன்னா அஞ்சு மோல் ஆஃப் ஆக்சிஜனில் இருக்குது ஸோ மோல் கான்செப்ட் ஆர் மோல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா என்னென்னு கேட்டாக்க கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோன்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறது ஓகே ஸோ அதுதான் என்னென்னு கேட்டாக்க மோல் கான்செப்ட் அந்த கா அந்த அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸ் எவ்வளோ அந்த சப்ஸ்டன்ஸோட வால்யூம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அதோடய மாஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன டம்ளர் ஸோ ஃபிஃப்டி கிராம் மாஸு ஸோ அது எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ணுது ஸோ அதோடய மாசையும் வால்யூ வால்யூமையும் கேல்குலேட் பண்ணுறது ஓகேவா இன் பல்க் மேட்ருஸ் நோனஸ் மோல் கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன் மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டென்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்போ இத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட மாஸ் என்ன அதோட வால்யூம் என்ன அப்படின்னு கே அப்படி கேல்குலேட் பண்ணுறதுதான் என்ன அப்படின்னு கேட்டாக்க மோல் கான்செப்ட் ஓகே ஸோ த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கேன் பி கேல்குலேட்டட் வேரியஸ் மீன்ஸ் டிபெண்டிங் ஆன் த டேட்டா அவைலபிள் ஃபாலோஸ் ஸோ ஆல்ரெடி த டேட்டாஸ் ஆர் கலெக்டட் ஸோ ஃப்ரம் தட் கலெக்டட் டேட்டா அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேன் பி கேல்குலேட்டட் த ஃபாலோயிங் மேனர் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிக்யூல் ஸோ அப்படின்னா என்னது ஒரு மாலிக்யூலில் எவ்வளோ மோல்கள் இருக்குது எத்தனை மோல் இருக்குது ஒரு மோல்னால் நமக்கு தரும் சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ அது மாதிரி ஆட்டமில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுது நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேஸ் கேஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்டாண்டர்ட் மாலிகூலார் வால்யூம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா எஸ்டிபி வேல்யூ எஸ்டிபின்னா ஸ்டாண்டர்ட் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்டர் பாட்டிலில் எவ்வளோ லிட்டர் ஆஃப் கேஸஸ் ஃபில் ஆகும் ஸோ அப்படி பார்த்தோன்னாக்கா ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் ஆஃப் கேஸ் ஃபில் ஆணுச்சின்னா அதை தான் எஸ்டிபி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அதில் அது அதோடய டெம்பரேச்சரும் வால்யூமும் எப்படி இருக்கணும்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அது நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்ப்ரேச்சர் இப்போ வால்யூம் பாருங்களேன் இவ்வளோ இதுதான் பாக்ஸு ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டு வால்யூம்னு வச்சுக்குவாங்க ஸோ இதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் இருக்கும் பர்டிகுலர் ப்ரெஷர் இருக்குதுன்னா பர்டிகுலர் டெம்ப்ரேச்சர் இருக்கும் அப்போ பர்டிகுலர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் வால்யூமுள்ளே எவ்வளோ கேஸ் ஃபில் ஆகுதோ ஸோ அதுதான் எஸ்டிபி அப்படின்னு சொல்கிறோம் எஸ்டிபிங்கிறது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் ஓகேவா ஸோ அப்போ டுவெண்ட்டி டூ அப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் தெரியும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் அயான்ஸ் அப்படின்னா இந்த வேர்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில அயான்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டாக்கா ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஏசிஎல்னு வச்சுக்கோங்களேன் என்ஏசிஎல் என் என்ஏசிஎல்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த என்ஏசிஎலை நம்ம வந்து எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா என் எப்படி பிரியும் அப்படின்னா அயனைசேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும் ப்ளஸ் மைனஸாக இந்த அயனைசேஷன் ப்ராசஸ்க்கு என்ன தேவைப்படும்னா டெம்பரேச்சர் தேவைப்படும் ஹீட்டு ஸோ நிறைய மெத்தட் இருக்குது இதை செப்ரேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோலிசஸ் மெத்தட்னால் சின்ன கிளாஸில் படிச்சுருப்பீங்க ஸோ அயனைசேஷன் பண்ணுறதுக்கு என்ஏ ப்ளஸ்ஸுன்னு ஓ மைனஸ்ன்னு பிரியும் ஸோ அப்போ அண்ட் மைனஸாக பிரிது இல்லையா இதுக்கு பேர் தான் அயனைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த என்ஏ ப்ளஸ்ஸுங்கிறது என்னென்னா அயான் என்ன அயான் பாசிட்டிவ் அயான் ஓகேவா பாசிட்டிவ் அயான் இந்த சாரி இங்கே வந்து என்ஏ சிஎல் மைனஸ் போடுறேன் நான் சிஎல் மைனஸ் இந்த சிஎல் மைனஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் அயான் ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பவுண்டும் எப்படி வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து தான் அங்கே காம்பவுண்டே உருவாகும் நீ எந்த காம்பவுண்டை எடுத்தாலும் சரி எந்த காம்பவுண்டை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து தான் அங்கே ஒரு காம்பவுண்டு க்ரியேட் ஆகும் மேபி நீ வாட்டரை கூட எடுத்துக்கலாம் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச் டூ ஓப்படுங்களா ஹெச் டூ ஓ இது எப்படி பிரியும் அப்படின்னா ஹெச் டூ ப்ளஸுன்னு ஓ ப்ளஸ் ஓ மைனஸ்ன்னு பிரியும் இப்போ ப்ளஸ் மைனஸை சேர்ந்தது தான் ஒரு காம்பவுண்டு அப்போது ஒரு அ இந்த அயான்ஸ்குள்ளே எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு கா கல்குலேட் பண்ணுறது ஓகேவா ஸோ எப்படி மோல்ஸ் கேல்குலேட் பண்ணுறாங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த மாலிகள் நம்பர் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் த அட்டம் நம்பர் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் த கேசஸ் நம்பர் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் த அயன் மஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு சொன்னாலே எஸ்டிபி வேல்யூ அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கேல்வீல் ப்ரெஷர் எவ்வளோனாக்கா ஒன் ஏடிஎம் ஒன் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் அட்மாஸ்பியர் இது வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட்டு ஒன் ஃபைவ் கெல்வின் கிட்டத்தட்ட டூ செவன்டி த்ரீ அப்படின்னு சொல்லி கெல்வின் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஜீரோ டிகிரி செல்சியஸில் தான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷரை டிசைட் பண்ணுவாங்க ஸோ மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒன் மோல் ஆஃப் எலமெண்ட் கன்டைன் சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ ஆட்டம் அண்ட் இஸ் இக்குவல் டு கிராம் அட்டாமிக் மாஸ் ஒரு மோல் ஒரு மோல் ஆஃப் எலமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஆட் டூ த்ரீ டென் ஃபோ டுவெண்ட்டி த்ரீ ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கிராம் அட்டாமிக் மாஸ் இப்போ கிராம் அட்டாமிக் மாஸ்னால் கிராம் அட்டாமிக் மாஸ் இஸ் நத்திங் பட் மாலிகுலர் மாஸ் இல்லை டாப்பில் இருக்குதுன்னு சொன்னோம்ல பாட்டமில் இருக்கிறது அட்டாமிக் மாஸு மேலே இருக்கிறது மாலிகுலர் மாஸ் இந்த கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது எது என்ன சொல்கிறோன்னாக்கா மாலி அட்டாமிக் மாஸ் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் ஒரு எலமெண்ட்டோட டாப்பில் இருக்கிற நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்களேன் ஒரு மோல் நான் ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன் ஒரு மோல் ஆக்சிஜன் ஸோ ஒரு மோல் ஆக்சிஜன் அப்படின்னா ஒரு மோலுங்கிறது எவ்வளோ ஒரு மோல் அப்படின்னு சொல்லியாச்சுனால எவ்வளோ இருக்கும் அதில் சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதோட கிராம் அட்டாமிக் மாஸ் என்ன ஆக்சிஜனோட மாலிகுலர் ஃபார்மில் என்னது ஓ எயிட்டு சிக்ஸ்டீன் இதுதான் அப்போது சிக்ஸ்டீன் கிராம் மாலிகுலர் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ சிக்ஸ்டீன் கிராம் அப்போ ஒரு மோல் ஆக்சிஜனில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது ஓகேவா இட்ஸ் எ கிராம் அட்டாமிக் மாஸ் அதோடய கிராம் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ்டீன் கிராம் ஸோ இந்த இந்த லைன் புரியும்னு நினைக்கிறேன் நல்லா கவனிங்க இந்த சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் போர் டுவெண்ட்டி த்ரீ ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் யாருக்கு சமமாக இருக்கும் அப்படின்னாக்கா கிராம் அட்டோமிக் மா மாலிகூல்ஸ் அது கிராம் அட்டோமிக் மாஸ் இந்த சிக்ஸ்டீன் கிராமுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிக்ஸ்டீன் கிராம் இஸ் நத்திங் பட் இந்த சிக்ஸ்டீன் கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் அதில் உள்ள ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கும்னா சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் போர் டொண்ட்டி த்ரீ ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதான் அர்த்தம் நல்லா கவனிச்சிக்கோங்க உங்களுக்கு அது புரிஞ்சுனா இது நல்லாவே புரிஞ்சிடும் ஸோ ஒன் மோல் ஆஃப் மேட்டர் கண்டைன்ட்ஸ் ஒன் மோல் ஆஃப் மே இப்போது மோல் ஆஃப் மாலிக்யூல் அப்படின்னா என்னென்னு கேட்டாக்க ஒரு மோலை எடுத்துக்கிறோம் ஒரு மோலில் எவ்வளோ இருக்கும் மாலிக்யூல் அப்படிங்கிறதுனால இங்கே மாலிக்யூல் தான் வரணும் சிக்ஸ் பாயிண்ட் நான் டூ த்ரீ டென் டுவெண்ட்டி த்ரீ யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கிராம் மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அங்கே கிராம் அட்டாமிக் மாஸ்னால் என்ன சொன்னோம் ஜீரோ எயிட் இங்கே சிக்ஸ்டின்னு எடுத்துக்கிட்டோம் மாலிக்யூல்னால் என்ன அர்த்தம் ஓ டூன்னு அர்த்தம் ஒரு ஆக்சிஜனுக்கு சிக்ஸ்டீன்னா ரெண்டாவது ஆக்சிஜனுக்கு இன்னொரு சிக்ஸ்டின்னு புரியுதா இன்னொரு சிக்ஸ்டீன் இதாக நம்ம ரெண்டும் சேர்ந்தது தானே மாலிக்யூல் அப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் என்ன ஆகிடும் தேர்ட்டி டூக்கு ஈக்குவலாக இருக்கும் தேர்ட்டி டூ கிராம் தேர்ட்டி டூ கிராமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குன்னா சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஓகே ஸோ அந்த சிக்ஸ் பாயிண்ட் நான் டூ த்ரீ நடுபட் டுவெண்ட்டி த்ரீ மிகுல் அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவல் ஈக்குவலாக இருக்கும்னா கிராம் மாலிகுலார் மாசுக்கு எந்த எலமெண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த கிராம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நைட்ரஜன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நைட்ரஜனுக்கு இப்போ நைட்ரஜன் என் செவன் ஃபோர்டீன் ஓகே என் செவன் ஃபோர்டீன் ஓகே இன்னொரு நைட்ரஜனுக்கு நைட்ரஜன் செவன் ஃபோர்டீன் அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க மாலிக்யூல்னு சொல்கிறாங்க அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இப்போ ரெண்டும் டாப்பை ஆட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி எயிட்டு அப்போது சிக்ஸ் பாயிண்ட் நார் டூ த்ரீ டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ மாலிக்யூல் அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்க இருபத்தெட்டு கிராமுக்கு இருபத்தெட்டு கிராமுக்கு நைட்ரஜனோட மாலிக்யூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இருபத்தெட்டு கிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பார் ஏற்கனவே நான் சொன்னதான் சிக்ஸ் பாயிண்ட் ஆட் டூ த்ரீ டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ மாலிக்யூல்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அங்கே ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் போட்டோம் இங்கே ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன்னாக்கா என்ன ஆட்டம் இருக்கும் அந்த ஆட்டமில் டாப் நம்பர் அவ்வளோதான் இங்கே வந்து மாலிக்யூல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் ஆஃப் சம் எலமெண்ட் அப்படின்னாக்கா என்ன ஆட்டம் இருக்குதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் பதினாறு அப்படின்னாக்கா இன்னொரு மாலிகுல் தான் நான் இன்னொரு ஆக்சிஜனை ஆட் பண்ணணும் இன்னொரு ஆக்சிஜனோட மாலிகுலர் மாதம் மாலிகுல் சாரி மாஸ் நம்பரை ஆட் பண்ணணும் பதினாறு அப்படின்னா மீண்டும் என்ன கிடைக்கும்னாக்க இன்னொரு பதினாறு ஆட் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும்னா தேர்ட்டி டூ கிராம் அப்போ சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ மாலிகுல்ங்கிறது எந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா தேர்ட்டி டூ கிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும்

22,400 டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர் மில்லி லிட்டர் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குனாக்கா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சிக்ஸ் 10 நாட் டூ த்ரீ molecules இருக்கும் புரியுதா the மோலார் வால்யூம் ஒரு எலமெண்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்முலாஸை ஒரு இவங்கிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ண மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் மாஸ் டிவைட் பை ஒருவேளை ஆட்டம்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணால் அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ்னால் இப்போ ஆக்சிஜனுக்கு பதினாறுனா மாலிகூலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தேர்ட்டி டூ அந்த மாதிரி அட்டாமிக் மாஸ் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ இன்டூ அவகாட்ரோ நம்பர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைட் பை அவகாட்ரோ நம்பர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் மாலிக்யூல் டிவைட் பை அவகாட்ரோ நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ இன்ட்டு ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபார்முலா ஸோ என்ன வாட் இஸ் த கொஷின்ஸ் ஒரு வில் பி கிவன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த எந்த ஃபார்முலா வந்து சூட் ஆகுதோ இந்த நாலு ஃபார்முலாவில் ஒன்று சூட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் நவ் டூ த்ரீன்னு டென் போவா டுவெண்ட்டி த்ரீ பார்ட்டிகல்ஸ் இருக்குது இந்த பார்ட்டிகல்ஸ் நான் என்ன சொல்கிறேன் ஒன் மோல் அப்போ ஒன் மோல்ங்கிறது எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தது இந்த ஒன் மோல்ங்கிறது எவ்வளோ பார்ட்டிகல் சேர்ந்தது சிக்ஸ் பாயிண்ட் ஆவ் டூ த்ரீனு டென் பவா டுவெண்ட்டி த்ரீ பார்ட்டிகல்ஸ் ஒருவேளை கேஸாக இருந்ததுன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் தான் ஒன் மோல் அப்படின்னு சொல்கிறோம் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் என்னன்னு சொல்கிறோம் ஒன் மோல் ஓகே அடுத்தது இங்கே மாஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா மோலார் மாஸ்னாக்கா ஒன் மோல் ஒன் மோலுங்கிறத மோலார் மாஸ்ன்னு சொல்கிறோம் மோலார் மாஸ் அப்படின்னாக்க அட்டாமிக் மாஸ் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஓகே பர்சண்ட் காம்போசிஷன் சோஃபா வீஆர் டீலிங் வித் த நம்பர் ஆஃப் என்ஸ் பிரெசன்ட் இந்த கிவன் சப்ஸ்டன்ஸ் பட் மெனி மெனி டைம்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிகாரிங் த பர்சனேஜ் ஆஃப் பர்டிகுலர்லிமெண்ட் பிரசென்ட் இந்த காம்பவுண்ட் இஸ் இக்வேட் த பர்சனேஜ் காம்போசிஷன் ஆஃப் அ காம்பவுண்ட் ரெப்ரஸன்ஸ் த மாஸ் each uh, element present in the 100 gram of compound so listen uh, here compound already know that what is the compound compound means for example h2o h2o uh, sugar sucrose whatever it is just now i am taking h2o h2o is one of the water is one of the compound okay so compound means totally 100 percentage of the elements fused together 100 percentage

2SO4. So, how many number of elements uh, high, 2 hydrogen? One sulfur, four oxygens are present here. Okay, how much uh, person, how much amount of the percentage occupied by the hydrogen in the particular compound? In the compound the hydrogen order percentage of low. madri sulfur. How much amount of the percentage occupied in the particular? காம்பவுண்டை சல்ஃபியூரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிடில் சல்ஃபர் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது ஆக்சிஜன் எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறது தான் பர்சன்ட் கம்போசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நல்லா ரிசன்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹெச்டுஓ தான் எடுக்கிறாங்க பாருங்கள் மாஸ் ஆஃப் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அண்ட் எலமெண்ட் ஃபார்மில் என்ன சொல்கிறாங்க மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த எலமெண்ட் இப்போ ஹைட்ரஜனுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்க அதோட ஃபார்ம்ல ஆகிது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட் மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் இன் த காம்பவுண்ட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இன்டூ ஹண்ட்ரட் மாலிகுலர் மாஸ்னால் தெரியும் இல்லையா இப்போ கார்பன் எடுத்துகிட்டோம்னா டாப்பில் என்ன இருக்கும் டுவெல் இருக்கும் அப்போது மாலிகுலர் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் டுவெல் ஓகேவா ஸோ மாலிகுலர் மாஸ் அப்படிங்க அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம்ல மாலிகுலர் மாஸ்னால் அப்படி டபுள் ஆகும் அதுதான் மாலிகுலர் மாஸ் இதுவும் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இந்த காம்பவுண்ட் ஸோ அது எப்படிங்கிறதா ஃபார்ம்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னு பாருங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு மாலிகுலர் மாஸ் மாலிகுலர் மாஸ் என்ன வ கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் என்ன காம்பவுண்டு எடுத்துருக்கோன்னா ஹெச் டுஓ எடுத்துருக்கோம் ஸோ ஹெச் டூ போனால் மாலிகுலர் மாதம் உனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும்ல அதுமாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா டூ எத்தனை ஹைட்ரஜன் டூ இ நான் போட்ட மாதிரியும் போடலாம் டூ போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ஹெச் போட்டுக்கலாம் ப்ளஸ் டூ போட்டு ப்ராக்கெட்டில் ஓ போட்டுக்கலாம் ஓகேவா டூ கிடையாது ஒன்று ஒன் போட்டு ப்ராக்கெட்டில் ஓ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் டூ இன்டூ ஒன் ப்ளஸ் ஒன் இன்டூ சிக்ஸ்டீன் அப்போ டோட்டலாக என்ன ஆகிடும் எயிட்டீன் ஸோ இங்கே பாருங்கள் டேரக்டாக ரிலேட்டிவ் கிடையாது வரும்பென மாலிகுலர் மாஸ் தான் கண்டுபிடிச்சிக்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மாலிகுலர் மாஸ் யூ ஷுட் ரெப்ரசன்ட் இன் கிராம் அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன போடணுன்னாக்கா கிராம் போடணும் இப்போ டோட்டலாக நமக்கு பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிக்க சொன்ன காம்பவுண்டோட டோ ஒட்டு மொத்த மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் புரியுதா அப்போ ஒட்டு மொத்தம் மா இப்போ வாட்டர் மாலிகுல் இருக்கு இல்லையா அந்த வாட்டர் மாலிகுளோட ஒட்டு மொத்தமான மா இது மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன அது எயிட்டின் கிராம் ஹெச் டூ ஓ எல்லாம சேர்ந்து எவ்வளோ கிராம் இருக்கு எயிட்டீன் கிராம் இருக்குது இப்போது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் எனக்கு வேணும் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸோ ஃபார்முலா என்ன சொன்னாங்க மேலே வந்து ரீகால் பண்ணுங்கள் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இந்த காம்பவுண்ட் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் ஓகே இப்போ கண்டுபிடிச்சோம் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இந்த கா காம்பவுண்டு ஓகே

ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள் பர்சன்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போது மாஸ் ஆஃப் த எலமெண்ட் எவ்வளோ இருக்குது மாஸ் ஆஃப் த எவ்வளோ சிக்ஸ்டீன் இருக்குது நமக்கு ஸோ சிக்ஸ்டீன் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்டு எயிட்டீன் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் நைன் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் நைன் அதுக்கப்புறம் என்னது லெவன் பாயிண்ட் லெவ் ஒன் ஒன் ஸோ டென் 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 ஓகே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது கரெக்டாக அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இருக்கா ஸோ இதுதான் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட்னாக்க இந்த காம்பவுண்ட் ஆஃப் த வாட்டர் ஹைட்ரஜன் ஸோ ஆக்கோபாய்ஸ் லெவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் ஆக்சிஜன் இஸ் ஆக்குபாய்ஸ் எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் ஸோ அதனால தான் சொல்லுவாங்க ஒன் இஸ் டு எயிட்னு சொல்லுவாங்க இந்த ரேஷியோ பாருங்கள் அப்ராக்சிமேட்டாக எப்படி எடுக்கலாம்னா ஒன் இஸ் டூ எயிட் ஹைட்ரஜன் ஒன் பர்சன்ட் ஒன் ஒன் பர்சன்ட்டுனா ஆக்சிஜன் எத்தனை பர்சன்ட் இருக்கும் எயிட் பர்சன்ட் அதனால் வாட்டர் மாலிகளோட ரேஷியோ சொல்லும்போது என்ன சொல் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ எயிட் ஸோ ஒன் ஃபார் ஹைட்ரஜன் எயிட் ஃபார் ஆக்சிஜன் இந்த ரேஷியோவில் தான் அந்த காம்பவுண்டு ஃப்யூஸ் ஆகிருக்கு ஒன் பர்சன்ட் ஹைட்ரஜனுக்கு எயிட் பர்சன்ட் என்ன இருக்குது அப்படினாக்க என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஆக்சிஜன் ஓகே ஸோ இதுதான் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் எம்பிரிக்கல் ஃபார்மில் ஓகே

ஸோ மீத்தேன் பாருங்கள் மீத்தேனோட மாலிகுலர் ஃபார்ம்லாம் என்ன CH4. ஃபோர் இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரு கார்பன் நாலு ஹைட்ரஜன் அப்போ என்ன பண்ணலாம் 1 வித் the bracket சி ப்ளஸ் 4 வித் the bracket 1. ஓகே ஸோ ஒரு கார்பனுக்கு என்ன சொல்கிறோம் ஒன் இன்ட்டு டுவல் ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஒன் ஸோ டுவல் ப்ளஸ் ஃபோர் விச்ஸ் இக்குவால் டு சிக்ஸ்டீன் கிராம் The molecular mass of methane. Molecular mass of methane is sixteen gram. Okay, so molecular mass calculate. Now we are going to substitute in the formula. Okay, mass percentage of uh, mass percentage of carbon. So how much uh, mass is given for carbon? Twelve, because only one carbon is here. So that's why twelve divided by total molecular mass. This is the formula. Total molecular mass sixteen. So simplify pannopina 3 by 4. 3 by 4 into 100 means 75%. 75% of carbon occupied in the methane gas. Okay. So mass of the hydrogen 4. Okay, 4 divided by molecular mass on the whole for methane, 16 into 100, 25 percent. So 3 is to 1. We can write easily 3 is to 1. 75% carbon and 25 percentage occupied by the hydrogen okay. So this is the methane gas methane gas methane uh, carbon percentages is a 75 percent and the hydrogen percentage is a 25 percent okay. ஸோ நெக்ஸ்ட் அவகாட்ரோ ஹைப்போத்தோசஸ் அவ எயிட்டின் லெவன் அவகாட்ரோ ஃப்ரெய்ம்டு ஹைப்போத்தோசஸ் பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவகாட்ரோங்கிற சயின்டிஸ்ட்டு யாருக்குரிய ரிலேஷன்சஸ்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேசஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஓகே ஸோ லிசர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் வால்யூமில் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம் ஒரே சைஸ் இருக்கிற நான் போடுறது ஒரே சைஸாக இல்லை ஓகே பார்த்துக்கோங்க ஸோ மூணு ஒரே வால்யூமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் ஹைட்ரஜன் எடுக்கிறேன் இதில் ஆக்சிஜன் எடுக்கிறேன் இதில் நைட்ரஜன் எடுக்கிறேன் ஸோ எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வச்சு சில என்ன பண்ணுறாங்க நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் கேஸஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ இதில் நான் இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை இவால்வேட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் அவகாட்ரோ அவகேட்ரோ ஹைப்பாத்தசிஸ் அவகாட்ரோ லா என்னென்னு எடுத்து பார்ப்போம் வெரி வெரி இம்பார்ட் வெரி இம்பார்ட்டன்ட் லா அவகாட்ரோ

வேறு வேறு அப்போது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன் அதை நம்ம சிமிலர் கண்டிஷன்னா ஒரே மாதிரி டெம்ப்ரேச்சர் ஒரே மாதிரி ப்ரெஷர் ஒரே மாதிரி கன் ஒரு நார்மலாக ஒரு இடத்துல வைக்கிறோம் மூணையும் ஒரே இடத்துல வைக்கிறோன்னாக்கா அதுக்கு கிடைக்கிற கண்டிஷன் சிமிலராக தானே இருக்கும் ஒரே மாதிரி டெம்ப்ரேச்சர் ஒரே மாதிரி ப்ரெஷர் தான் இருக்கும் அதை எஸ்டிபின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகேவா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படி சொல்லிடலாம் இல்லைன்னா சிமிலர் கண்டிஷன் சரௌண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா டெம்பரேச்சரோ ப்ரெஷரோ மாற்றம் இல்லாமல் ஒரு மாதிரி நார்மல் கண்டிஷன் ஒரே மாதிரி கண்டிஷனில் இருக்கணும் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் கிடைக்கிற டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ஒரே லெவலில் இருக்கணும் அப்படி இருந்துச்சு இந்த கண்டிஷனில் இருந்துச்சுனாக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குமா இப்போ ஹைட்ரஜனில் ஒரு ஐம்பது மாலிக்யூல் இருக்குதுனாக்கா ஆக்சிஜன்லேயும் ஐம்பது மாலிக்யூல் தான் இருக்கும் நைட்ரஜன்லேயும் ஐம்பது மாலிக்யூல் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவை சொல்லலாம் புரியும் நினைக்கிறேன் ஒரே மாதிரி கண்டிஷனில் வேறு வேறு கேஸஸ் எடுத்துக்கிறோம் எதில் எடுத்துக்கிறோன்னா ஒரே மாதிரி வால்யூமில் சிம்லர் சேம் வால்யூம் ஆஃப் கேஸஸ் சேம் வால்யூம் ஆஃப் கேஸஸ் அட் த சேம் கண்டிஷன்ஸ் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஓரேன் சேம் அவ்வளோதான் புரியுன்னு நினைக்கிறேன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ் எடுத்துக்கிட்டோம் ஒரே மாதிரி கண்டிஷன் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருந்துச்சு உள்ளே செக் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்க நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது இப்போ இதில் ஐம்பது மாலிகூல் இருக்குன்னா இதிலேயே ஐம்பது மாலிகூல் இதிலேயே ஐம்பது மாலிகூல் புரியுதா இதான் அவகாட்ரோலா ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த அவகாட்ரோலாவை சிம்பிளாக நம்ம எழுதலாம் வால்யூம் இஸ் டேரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அந்த கண்டிஷனை வந்து சிம்பிளாக எழுதலாம் பாருங்களேன் வால்யூம் எனி கிவன் கேஸ் மஸ் பி ப்ரொப்போஷ்னல் வால்யூம் வால்யூம் ஆஃப் த கேஸ் வால்யூம் ஆஃப் த கேஸ் மஸ்ட் பி ப்ரொப்போர்ஷ்னல் டு த நம்பர் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் ஓகே வால்யூம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் த கேஸஸும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இப்போ வால்யூம் வந்து இப்போ ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவில் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிறேன் பத்து சென்டிமீட்டரில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் அது எல்லா மூணு பாக்ஸுமே பத்து சென்டிமீட்டர் ஹைட் அண்ட் ஹைட்டண்டில் பிரெத்து உள்ளது தான் ஸோ அதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் எடுத்துக்கிறேன்னாக்க எல்லாத்துலேயுமே ஒரே நம்பரில் தான் என்ன இருக்குனாக்கா மாலிகூல்ஸ் அதில் ஐம்பது மாலிகூல் இதுலேயும் ஐம்பது இதுலையும் ஐம்பது தான் இருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அப்போது வால்யூம் இஸ் டேரெக்ட்லி ப்ரப்போஷ்னல் டு நம்பர் ஆஃப் த மாக்கூல்ஸ்ன்னு நம்ம எழுதலாம் ஓகே ஸோ எப்படி எழுதுலன்னா வி இஸ் டேரெக்ட்லி இந்த சிம்பல் மிஸ்ஸு போட்டிருக்கேன்ல இந்த சிம்பல் இப்படி போடணும் இதுக்கு பேர் என்னன்னா டேரக்ட்லி ப்ரப்போஷ்னல் அப்படின்னா நேர் விகிதம்னு தமிழை சொல்லுவாங்க ஸோ இது வந்து பத் இது வந்து ஒன்றுன்னா இது அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னொரு பாக்ஸும் என்ன இன்னொரு பாக்ஸும் ஒன்றுன்னா அது அஞ்சு இது இன்க்ரீஸ் ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகும் இது டிக்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதோட அர்த்தம் நேர் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஸோ இன்னும் இது எப்படி எதிலானா வி இஸ் டேரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் டு என் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நெவர் ஃபர்கெட் ஓகே ஸோ ஆல் டைம் இஃப் இட் த டேரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் நேர் தகவலை நேர் சமமாக இருக்குது அப்படின்னு நேர் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அந்த டேரக்ட்லி ப்ரப்போஷ்னல்கிறத ஸோ அதை வந்து ஈக்குவலாக மாற்றணும் ஈக்குவல் ஈக்குவ ஒரு ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னாக்கா அங்கே என்ன பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி ப்ரப்போஷனால் யூ ஷூட் போட் வார் ஈக்குவல் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்போ இந்த டைரக்ட்லி ப்ரப்போஷனல் எடுத்துகிட்டு மிஸ் என்ன பண்ணுறேன் வி போட்டுட்டு ஒரு ஈக்குவல் போட்டுட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுட்டு இன் டு என் அப்படி எழுதிக்கிறேன் புரியுதா எழுதிருக்காங்க பாருங்கள் இந்த டைரக்ட்லி ப்ரப்போஷன் எழுதிட்டு ஒரு ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிருக்காங்களா விசிக்குள்ளே கான்ஸ்டன்ட் இன் டு என் ஸோ மோர் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன் லிட்டர் ஒன் லிட்டரை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன் டெசி மீட்டர்ஸ் க்யூப் அப்படின்னு சொல்லுவோம் மிஸ் டெசி மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்கிறோன்னாக்க ஒரு உருளை வடிவ ஒரு குழாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை நம்ம எதில் தான் கன அளவு வால்யூமில் சொல்லும்போது ஒன் டெசி மீட்டர்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒன் லிட்டர் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறான் ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் ஹைட்ரஜன் அப்போ அதே மாதிரி ஒன் லிட்டர் ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன் ஒன் லிட்டர் ஆக்சிஜன் ஒன் லிட்டர் ஹைட்ரஜன் ஒன் லிட்டர் ஹைட் ஆக்சிஜன் அப்போ அதில் இருக்கிற மாலிகூல்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஒரு நூறு மாலிகூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆக்சிஜனும் எப்படி தான் இருக்கும் நூறு மாலிகூல் தான் இருக்கும் அப்போ வால்யூம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னது இது அவகாற்ற தான் வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு நம்பர் ஆஃப் த மாக்கியூல்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஒரு லிட்டர் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் ஒரு லிட்டரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம் ஸோ ரெண்டு ஆக்சிஜனில் எவ்வளோ மாலிக்யூல் இருக்கோ அதே மாலிக்யூல் தான் எதில் இருக்குது ஹைட்ரஜன்ல இருக்குது ஆக்சிஜன்லேயும் ஹைட்ரஜனையும் ஒரே நம்பர் ஆஃப் மாலிக்யூல் இருக்குது பட் அண்டர் த எந்த கண்டிஷன்லனா சேம் வால்யூமாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட அளவு வந்து கண்டெய்னர் வந்து சேம் வால்யூம் அப்போ வால்யூம் இஸ் டேரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டூ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள் ஹீலியம் ஆக்சிஜன் வாட்டர் அமோனியா ஸோ இது எல்லாமே பாருங்கள் பலூன் ஒரே சைஸில் தானே இருக்குது அப்போ ஒரே சைஸில் இருந்ததுன்னா அப்போ இதில் இருக்க மாலிகூல்ஸும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இதில் நூறு மாலிக்யூல் இருக்குன்னா நூறு தான் இருக்கும் இதிலே நூறு தான் இருக்கும் இதுலேயும் தான் இருக்கும் நூறு மாலிகூல் ஸோ இதுதான் அவஹேட்ரோஹைப்போத்தசஸ் எக்ஸ்பிளேஷன் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அவஹேட்ரோஹை ஹைப்பாத்தசஸ்ஸாக இது ஒன் ஆஃப் த செவன் மார்க் கொஷின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க ரியாக்ஷன் பிட்வின் ஹைட்ரஜன் இப்போ ஒரு ஹைட்ரஜனும் குளோரினும் ரியாக்ட் ஆகுது ஹெச் டூ அண்ட் சிஎல் டூ இது ரெண்டும் என்ன சொல்வோம் ரியாக்டண்ட்டு ரியாக்டன்ட் லெஃப்ட் சைடு இருக்க ரெண்டும் என்ன சொல்வோம் ரியாக்டண்ட்டு வினை படுப்பொருள் ரைட் சைடில் இருக்கிறது என்னென்னா ப்ராடக்ட் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்கிது அப்படின்னா ப்ராடக்ட் அப்போ ஹெச் டூ ப்ளஸ் சிஎல் டூ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் ஹெச் டூ ப்ளஸ் இஎல் டூனா டூ ஹெச் சிஎல் அப்படின்னா என்னம்மா அர்த்தம்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கணும் இப்போ பாருங்களேன் இப்போ இங்கே ரெண்டு ஹெச் டூ தானே இங்கே பாருங்கள் டூ ஹெச்னு ஆகிடுச்சு பாருங்கள் சிஎல் டூ தானே ரெண்டு குளோரின் தானே இந்த பாருங்கள் ரெண்டு குளோரின் கிடைச்சிச்சா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகணும் அதாவது பேலன்சிங் இக்குவேஷன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வால்யூம் வந்து ஹைட்ரஜனும் ஒரு வால்யூமும் குளோரினும் எடுத்துக்கிட்டால் நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா ரெண்டு வால்யூம் கிடைக்கும் அவ்வளோதான் அப்போ இதில் இந்த ஒரு வால்யூமில் ஐம்பது மாலிக்யூல் இருக்குன்னா இங்கே ஒரு ஐம்பது மாலிக்யூல் இருக்குன்னா இங்கே எத்தனை மாலிக்யூல் கிடைச்சிரும் நூறு மாலிக்யூல் கிடைச்சிரும் ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஒரு வால்யூம் ஒரு வால்யூமில் என் நம்பர் ஆஃப் மாலிக்யூல் இருக்குதுன்னா இன்னொரு வால்யூமில் என் நம்பர் என் மா ஃபஸ்ட்டு வால்யூமில் என் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அடுத்த கேஸோட வால்யூமில் இன்னொரு என் நம்பர் ஆஃப் கேஸஸ் ரெண்டு ரெண்டு நம்பர் ஆஃப் கேஸஸும் மாலிக்யூல்ஸும் எப்படி தான் இருக்கும் சேமாக இருக்கும் ரெண்டையும் சேர்த்தா என்ன கிடைச்சிடும் டூ என் மாலிகூல்ஸ் இப்போ இந்த எண்ணுங்கிற இடத்துல ஒன்றுன்னு போடுறோன்னு வச்சுக்கேன் ஒரு மாலிக்யூல் ஒரு மாலிக்யூல் ஹைட்ரஜனோ ஒரு மாலிக்யூல் குளோரினோ இருக்குது அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்த்து ரெண்டு மாலிகூல் அதுதான் பார்த்தோம்ல டூ ஹெச்சிஎல்னு பார்த்தோம் ஹெச் டூ பிளஸ்இஎல் டூ டூ ஹெசிஎல்னு பார்த்தோம் அரை மாலிகுல் தான் ஹைட்ரஜன் இருக்குது அரை மாலிகுல் தான் குளோரின் இருக்கு அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் ஒரு மாலிகுல் கிடைக்கும் ஸோ இதுதான் என்னன்னா அவகாற்றம் ஹைபாத்திசிஸை ப்ரூஃப் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இங்கே பாருங்களா இப்போ ஒரு மாலிகுல் ஹைட்ரஜன் குளோரைடு இருக்குது ஹெச்சிஎல் இந்த ஒரு மாலிகுல் ஹெச்சிஎல் எப்படி உருவாயிருக்கும் அரைமாலிகுல் ஹைட்ரஜனோ அரை குளோரினோ சேர்ந்து தான் ஒரு மாலிக்குல் ஹைட்ரஜன் குளோரைடு உருவாயிருக்கும் அப்போ இது எதை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த மாலிகுல்ஸ் கேன் பி சப் ஜான் டால்டன் சொன்னார் இல்லையா அதுதான் அணுக்களை தான் பிரிக்க முடியாதுன்னு சொன்னார் அணுக்களை தான் உடைக்க முடியாது ஆட்டம்ஸை தான் என்ன பண்ண முடியாது ஆட்டம் இஸ் அ இன்டிவைசிபிள் பார்ட்டிக்கல் பட் மாலிக்யூல் இஸ் த டிவைசிபிள் மாலிக்யூலை என்ன பண்ண முடியும்னாரு உடைக்க முடியும் பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த ஆஃப் ஆஃபு சேர்ந்தால் தான் இங்கே ஒன்று இந்த ஒன்னை நம்ம எப்படி பிரிச்சிடலாம் ஹாஃப் ஆஃபாக பிரிச்சிடலாம் அப்போ மாலிக்யூல் கேன் சப் டிவைடட் மாலிகூலில் என்ன பண்ண முடியும் பிரிக்க முடியும் உடைக்க முடியும் அப்படின்னு சொன்னார் ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் அக்கார்டன்ஸ் வித் அக்ரிமெண்ட் வித் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ஓகே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் லா இட் எக்ஸ்பிளைன்ஸ் கே லூசாக்ஸ் லா கே லூசாக் விதி அப்படின்னு ஒன்று இருக்குது கே லூசாக்ஸ் லாவை வந்து இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இட் ஹெல்ப்ஸ் டெட்டர் டெட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் த கேசஸ் கேசஸோட அட்டாமிசிட்டி அட்டாமிசிட்டியாக ஆட்டம் அண்ட் மாலிகுல் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் த அவகேட்ரஸில் அட்டாமிசிட்டி ஆஃப் த கேசஸை கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே தேர்ட் பாயிண்ட் மாலிகுலர் ஃபார்ம்ல ஆஃப் கேஸஸ் கேன் பி டெரவ்ட் யூஸிங் அவகேட்ரோலா மாலிகுலர் ஃபார்ம்லாவை அவகேட்ரோலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெரைவ் பண்ண முடியும் அடுத்தது இட் டெட்டர்மைன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி வெரி இம்பார்ட்டன்ட்டு மாலிகுலர் மாஸுக்கும் மாலிகுலர் மாஸ்னா தெரியும் இல்லையா டாப்பில் இருக்க நம்பர் அதுக்கும் வேப்பர் டென்சிட்டி வேப்பர் டென்சிட்டா பின்னாடி பார்ப்போம் அதுக்கும் உள்ள ரிலேஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த அவகரட்ரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதிரி ஃபிஃப்த்து பாயிண்ட் ஹெல்ப் டு டிட்டர்மைன் த கிராம் மோலார் வால்யூம் அப்படின்னா கேஸஸில் கேஸஸில் கிராம் மோலார் வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னாக்கா அவகாட்ரோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ திஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஓகே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இது ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி ரிலேட்டிவ் டென்சிட்டி சாரி வேப்பர் டென்சிட்டி ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஃபர்ஸ்ட்டு இதை அதாவது வேப்பர் டென்சிட்டிக்கும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கும் வேப்பர் டென்சிட்டி அப்படின்னாக்கா கேஸோட டென்சிட்டி கேஸோட டென்சிட்டிப்பா வேப்பர் டென்சிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறோம் கேஸ் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் நமக்கு தான் தெரியுமே ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் என்ன பண்ணுவோம் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு யூனிட் போட மாட்டோம் அதுதான் ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வாட் இஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும் வாட் இஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் கேஸ்னாலும் சரி வேப்பர் ரெண்டும் ஒன்று தான் ரேஷியோ பெட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுன்னு போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு ரே ரேஷியோ பெட்வீன்னா நம்ம என்ன சொன்னால் டிவைடட் பை போட்டுக்கணும் டிவைடட் பை போட்டுக்கிட்டு மாஸ் இங்கேருந்து வாங்க ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் த ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் மேலே ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் புரியுதா ஸோ இதை ஃபார்முலா மாதிரி எழுதியாச்சு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா வேப்பர் டென்சிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ முன்னாடி மாதிரியே தான் வேப்பர் டென்சிட்டி இஸ் ரேஷியோ பெட்வீன் அப்படின்னு போட்டுவிட்டு வேப்பர் டென்சிட்டி ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த மாஸ் அதெல்லாம் போட்டுட்டு என்ன சொல்லணும் ரேஷியோ போட்டாங்களா அப்போ வேப்பர் டென்சிட்டி இந்த பாருங்கள் ஈக்குவல் டு இங்கேருந்து வாங்க மாஸ் ஆஃப் த செட்டன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் ஒரு வேப்பர் இருக்குது இல்லை கேஸ் இருக்குதுன்னா அதோட மாஸ் ஸோ அதோட மாஸு டிவைடட் பை மாஸ் ஆஃப் த எல்லாத்தையுமே ஹைட்ரஜனை வச்சு தான் கம்பேர் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து சாலிட்ஸு மெட்டல்ஸு சப்ஸ்டன்சஸ்ஸு எதை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கார்பனை வச்சு பண்ணணும் கார்பனை வச்சு பண்ணோம் அதுக்கு ரீசன் சொன்னோம் கேஸஸை வந்து யாரை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு கம்பேர் பண்ணணும்னா ஹைட்ரஜனை இப்போ முன்னாடி பாருங்கள் அதுலேயுமே ரிலேட்டிவ் டென்சிட்டிலேயுமே பார்த்தோன்னா டிவைடட் பை ஹைட்ரஜன் தான் வரும் ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வேப்பர் டென்சிட்டிலையும் பார்த்தோம்னாக்கா மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் த ஹைட்ரஜன் தான் வந்திருக்கு ஓகேவா மேலே மட்டும் அங்கே மாஸ் ஆஃப் த கிவன் வால்யூம் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் இங்கேயும் அதே தான் கம்பேர் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க ஸோ ஓகே ரெண்டையும் ரேஷியோ பண்ணி எழுதிட்டு வந்த ஃபார்ம் ஹைட்ரஜன் மெஷர்ட் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஸோ ரெண்டு கேஸ் எடுத்திருக்கோம் இல்லையா சரி மேலே ஒரு கேஸ் எடுத்துருக்கோம் கீழே இருக்கிறது வந்து ஹைட்ரஜன் மேலே இருக்கிறது ஏதோ அன்னோன் கேஸ் கீழே இருக்கிறது ஹைட்ரஜன் ரெண்டுமே கேஸில் எடுத்துக்கிறோம் எந்த க கண்டிஷனில்னா சேம் அதான் எஸ்டிபி கண்டிஷன் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் ப்ரெஷர் டெம்ப்ரேச்சர் ரெண்டுக்கும் ஹைட்ரஜன் ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம் நமக்கு தேவையான இன்னொரு ஒரு ஆக்சிஜனோ ஏதோ வச்சுக்கோங்களேன் அதை ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ இது வந்து ஹைட்ரஜன் இது வந்து ஆக்சிஜன் அப்படின்னா ஸோ ரெண்டுமே சேம் கண்டிஷனில் சேம் வால்யூமில் தான் இருக்கணும் ஸோ அப்போ வேப்ப டென்சிட்டினா ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கிறோம் மாஸ் ஆஃப் த கிவன் வால்யூம் ஆஃப் த கேஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் த ஹைட்ரஜன் ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஃபரெண்டி ரெண்டு ஈக்குவேஷனும் சாரி ரெண்டு இதையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் என்னென்னா அவகாட்ரோவில் அந்த அவகாட்ரோ இன்னொன்று வந்து வேப்பர் டென்சிட்டி ரெண்டையும் ஸோ அவகாட்ரோலாம் அப்படி பார்த்தோம்னாக்க அவகாட்ரோலாம் என்ன சொல்லுது ஈக்குவல் வால்யூம் இருந்துச்சுனாக்கா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லுது அப்போது நம்பர் ஆஃப் மாலிகூல் இஸ் வால்யூம் வால்யூம்க்கு ஈக்குவலாக தான் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என் கான்ஸ்டன்ட்டாக ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோன்னா வால்யூம் எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த நம்பர் ஆஃப் molecules இருக்கும் அப்படின்னு சொல்லுது அப்போ வேப்பர் டென்சிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க மாஸ் ஆஃப் என் molecule ஆஃப் a கேஸ் ஆர் வேப்பர் at STP என் molecule எடுத்துக்கிறோம் இப்போ என்ன சொல்கிறோன்னா என் molecule எடுத்துக்கிறோம் அப்போ ஃபார்முலா அதே தான் of ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் STP sorry மா சாரி மாஸ் ஆஃப் the ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் mass of மாஸ் ஆஃப் என் n molecule என் n molecule என் மாலிகூல் ஸோ அதில் எண் வந்துச்சு இல்லையா எண்ணெய் எண்ணையும் கேன்சல் பண்ணிவிடுறோம் அந்த எண்ணுக்கு பதிலாக எண்ணு கேன்சல் கிடையாது இன்ஸ்டெட் ஆஃப் எண் அங்கே என்ன பண்ணுறோம் ஒன்று அப்படின்னு போடுறோம் அப்போ என்ன வரும் எண்ணுக்கு பதிலாக ஒன் மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த மாலிக்யூல் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சிக்கோங்க வேப்பர் டென்சிட்டியில் என்ன கிடச்சிருக்கு நமக்கு மாலிக்யூல்னு கிடச்சிருக்கு ஓகேவா ஹைட்ரஜன் இஸ் டை அட்டாமிக் இங்கே வந்து மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த இந்த லைன் இந்த இடத்த பாருங்கள் ஒன் மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹெச் அர்த்தம் ஹெச் டூன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அப்போ, இங்கே அடுத்த ஸ்டெப் எழுதுறாங்க பாருங்க, மேலே இருக்கட்டு, இது அதே தான் மாஸ் ஆஃப் ஒன் gas ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் இங்க டேஸ்டிபி இங்கே மட்டும் என்ன சொல்கிறாங்க ஒன் மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத என்ன எழுதுறாங்க Mass of டூ Atom of, ம எழுதுல இருந்தானே ஒன் is இஸ் but பட் டூ ஆட்டம் ஹெச் டூங்கிறது என்னப்பா ஒரு மாலிக்யூலு அப்போது ஒரு இந்த ஒரு மாலிகூலில் எத்தனை ஆட்டம் இருக்குது டூ ஆட்டம் இருக்குது அப்போ ட ஒன் மாலிக் இதை ஒன் மாலிக்யூல்னு சொல்லலாம் ஆட்டமாக மாற்றும் போது டூ ஆட்டம் இந்த ஒன் மாலிக்யூல் அப்படிங்கிறத இங்கே டூ ஆட்டம்னு எழுதுறோம் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஃபார்மில் கம்பேர் பண்ணுறோம் என்னென்ன ஃபார்மில் பாருங்கள் வேப்பர் டென்சிட்டி வித் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் தே கேன் பி ரெப்ரஸன் வேப்பர் டென்சிட்டி ஃபார்மில் அங்கே எழுதணும் அதை அப்படியே நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் எழுதியிருப்போம் என்னென்னா மாஸ் ஆஃப் த ஒன் மாலி வேப்பர் டென்சிட்டி இப்போ தானே பார்த்தோம் மா மாஸ் ஆஃப் த ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் வேப்பர் மேலே இருக்குது அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும் மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அதை நான் என்ன பண்ணுறோன்னா டூ ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதுறோம் இந்த டூ அங்கே முன்னாடி கொண்டு வந்துட்டாக்க டூ இன் டூ ஒன்னு மாறிடும் இல்லையா அப்போ டூ இன் டூ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதுறோம் ஓகே ஸோ அப்போது இந்த ஃபார்மில் யார் மாதிரி இருக்குது அப்படின்னா யார் மாதிரி இருக்குது அப்படின்னா அதாவது இந்த டூவை மட்டும் விட்டுடுங்க ஆ இந்த டூவை மட்டும் மறந்துவிட்டா மேலே டாப்பில் இருக்க கீ மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது அந்த டூவை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரி இந்த ஃபார்ம்லா ஃபுல்லாக யார் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படியே வேப்பர் டென்சிட்டி மாதிரி இருக்கா வேப்பர் டென்சிட்டி வேப்பர் டென்சிட்டி தான் டூ இன்ட்டு போட்டோமே யார் மாதிரி இருக்குதுனாக்க ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் மாதிரி இருக்கா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பாருங்கள் அதே இருக்கும் ஒன் ஆட்டம் இருக்கா ஒரு ஹைட்ரஜன் அணுன்னு இருக்குது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்ட்டுருக்கு ஸோ அப்போது அப் அப்போ இங்கே யார் மட்டும்தான் ஆகிருக்கு அப்போது இதுக்கு விடி சிக்குவால் டூ டூ இந்த டூவை வந்து என்ன பண்ணிடலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டூவை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா இந்த டூவை இந்த டூவை க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறோன்னா என்ன கிடச்சிடும் டூ இன்ட்டு விடி மீன்ஸ் வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் வேப்பர் டென்சிட்டி இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு எழுதலாம் இதான் அதோடய ஃபார்ம்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அப்போது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா இது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ வேப்பர் டென்சிட்டி அப்போ சூப்பராக சிம்பிளிஃபை பண்ணலாம் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஏன்னா அப்படி எழுதுகிறோம் மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுலர் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் இது அப்படியே எழுதுகிறோம் ஓகேவா அப்போது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுங்கிறது டூ டைம்ஸ் ஆஃப் வேப்பர் டென்சிட்டிக்கு ஈக்குவல் தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு செர்பில் பாருங்கள் புரிஞ்சா வேப்பர் டென்சிட்டி அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டிவைட் பை டூ இருக்குது இந்த டூவை க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் டூ இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது டூ டைம்ஸ் ஆஃப் வேப்பர் டென்சிட்டிக்கு ஈக்குவல் ஓகேவா டூ இன்டூ வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு எழுதலாம் ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மாலிக்யூல்னு இருக்கிறத ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுறோம் வேப்பர் டென்சிட்டியில் வேப்பர் டென்சிட்டியில் மாலிக்யூல்னு இருக்கிறத ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணோன்னாக்கா அது யாருக்கு ஈக்குவலாக போயிடுது அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டூ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ங்கிறது டூ டைம்ஸ் ஆஃப் வேப்பர் டென்சிட்டிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம